வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மடிக்கிறோம்னோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 276 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு இந்த 272 அப்படின்றது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக தான் இருந்தது. நேற்று முக்கியமாக நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. ஸோ மேலே போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இது இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர நேரம், அந்த நேரத்தில் கரெக்டாக 276 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நின்று இருக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 276 உடச்சி கீழே வந்து நம்ம முக்கியமான ஜோனான 272 வந்து தொட்டிருக்கு. தொட்ட உடனே மார்க்கெட் அதை உடைக்க முடியாமல் மார்க்கெட் மறுபடியும் 276 பக்கமாகவே பவுன்ஸ் ஆகிருக்கு. இது வந்து முந்தானைத்து மார்க்கெட்டில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஜூன் 4ஆம்தேதி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி 272 பக்கமாக வந்தோன்னே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அந்த அடிப்படையில் 272 பக்கமாக வந்தோன்னே மறுபடியும் இதை உடச்சிட்டு 276 மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக செல் சிக்னல் இருக்குது, பை சிக்னல் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 279 வரைக்கும் போய் இறுதியாக 278.5 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நம்ம அனாலிசிஸ் மற்றும் நம்ம சார்ட்டிங் டூல் எல்லாமே நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 279 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான சப்போர்ட் ஜோன் 276 மற்றும் 272. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட்லாம் 280.2 மற்றும் 285.2 போன்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கோம் நம்புகிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.